அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ராஜுக்கு என்னுடைய அந்த அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய பவானிக்கும் என் மனமார்ந்த நன்றி. எதற்காக புவியியல் சார்ந்து ஒரு பெயர் சூட்ட வேண்டும்? நான் உலக பொதுவான படைப்பை நோக்கி அல்லவா நகர்ந்து கொண்டிருக்கிறேன். யாராவது இவர் ஈழத்து எழுத்தாளர் என்று என்னை அறிமுகம் செய்து வைத்தால் எனக்கு அது பிடிக்காது. ஈழத்தில் பிறந்த தமிழ் எழுத்தாளர் என்பதுதான் சரி என தன்னை அறிமுகப்படுத்தும் ஆனா முத்துலிங்கம் அவர்கள் தமிழில் எழுதும் உலகளாவிய எழுத்தாளர்களில் மிகவும் கவனிக்கப்படும் ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். தினகரன் சிறுகதை போட்டி ஒன்றில் முதல் பரிசை பெற்றிருந்த அக்கா என்ற இவரின் சிறுகதையை தலைப்பாக கொண்டிருக்கும் இவரின் முதலாவது சிறுகதை தொகுப்பு பேராசிரியர் கானா கைலாசபதி அவர்களின் அணிந்துரையுடன் 1964 வெளிவந்திருந்தது. அதன் பின்னர் 3 தசாப்த காலமாக எழுத்துலகில் இருந்து விலகி இருந்த ஆனா முத்துலிங்கம் அவர்கள் அந்த இடைக்காலத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையிலும் வேறு சில நாடுகளிலும் முக்கியமான பதவிகளை வகித்திருக்கிறார். பொருளாதார ரீதியான வளம்பொருளுக்கு அவர் செலவழித்திருந்த அந்த காலம் தற்போது வாசிப்பிலும் எழுத்திலும் இவர் முழுமையாக கவனம் செலுத்துவதற்கு கை கொடுக்கின்றது என்று சொல்லலாம். மனிதன் அனுபவிக்க கிடைத்த எத்தனையோ இன்பங்களில் வாசிப்பு இன்பம் மேலானது என கூறும் இவரின் வாசிப்பு மிகவும் பரந்ததாக இருப்பதும் இவரது படைப்புகளுக்கு வளம் சேர்க்கின்றது. முத்துலிங்கம் அவர்களின் படைப்புகளில் பழம் தமிழ் இலக்கியங்கள், வரலாற்று நிகழ்வுகள், பிற மொழி இலக்கிய கர்த்தாக்கள் என பல்வேறு விடயங்கள் கலந்திருக்கின்றன. அதனால் அவை வாசகர்களுக்கு தகவல்கள் வழங்குவையாகவும் அமைகின்றன. அத்துடன் இவர் கூறும் உவமைகள் வித்தியாசமானவையாகவும் வசீகரமானவையாகவும் இருக்கின்றன. பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கும் முத்துலிங்கம் அவர்கள் இதுவரை 15 சிறுகதை தொகுதிகளையும் 9 கட்டுரை தொகுதிகளையும் 2 நாவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். இவரின் உண்மை கலந்த நாட்குறிப்புகள் என்ற நாவல் உயிர்மை பதிப்பகத்தினால் 2008 வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடவுள் தொடங்கிய இடம் என்ற நாவல் ஆனந்த விகடனின் தொடராக 2013 வெளிவந்திருந்தது. வீட்டிலே பாட புத்தகங்கள் இருந்தன. அதை தவிர பஞ்சாங்கம் இருந்தது. எனக்கு சொந்தமா ஒரு புத்தகமும் கிடையாது. இப்படியாக சொல்வனம் வலைத்தளத்துக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கும் முத்துலிங்கம் அவர்களின் புத்தகங்களை சொந்தமாக்க விரும்பும் வாசகர்களின் தொகையை அளவிடலாமா என்பது சந்தேகமே. இனி இவரின் நாவலுக்குள் செல்வோம். கடவுள் தொடங்கிய இடம் என்ற ஆனா முத்துலிங்கம் அவர்களின் 2வது நாவல் இலங்கை தமிழர்களின் புலம்பெயர்வுகளின் போது நிகழ்கின்ற அவலங்களை பற்றி பேசுகின்றது. 92 தனது 19வது வயதில் குப்புளான் என்னும் இலங்கை கிராமம் ஒன்றிருந்து வெளியேறி ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ் என ஒவ்வொரு நாடுகளுக்கு ஊடாக கள்ளமாக பயணம் செய்து முடிவில் கனடாவுக்குள் நுழையும் நிஷாந்த் என்னும் ஒரு இளைஞனின் கதையை மட்டுமன்றி பல்வேறு அகதிகளின் துன்பங்களையும் இது தொட்டு செல்கின்றது. இயக்க போராளி ஒருவனுடன் நிஷாந்த் அடிக்கடி கதைப்பதை அவனின் தங்கை பார்த்து விடுகிறாள். அதனால் வீட்டில் ரகசியமாக கூட்டம் போட்டு விவாதித்தார்கள். முடிவில் அவனின் கருத்து எதுவும் கேட்கப்படாமலேயே அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதென முடிவானது என கதை ஆரம்பமாகின்றது. இந்த இடத்தில் விவாதித்தார்கள் என்ற சொல் பிரயோகம் அவன் இயக்கத்துக்கு போவதா அல்லது வெளிநாட்டுக்கு போவதா நல்லது என அவர்கள் விவாதித்தது போல பொருள்படுகின்றது. ஆனால் யாழ்ப்பாண குடும்பம் ஒன்று அந்த 2 தெரிவுகளையும் சமமாக கருதியிருக்க முடியாது என்பதால் அந்த சொல் பிரயோகம் சரியானதாக இருக்க முடியாது என்பதே பொதுவான அனுமானமாக இருக்க முடியும். அத்துடன் கண்டொருடங்களில் இதுதான் இலங்கை கடவுச்சீட்டில் தான் பயணம் செய்யும் கடைசி தடவை என்பதில் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்பது போல காட்டப்பட்டிருப்பதால் இயக்கத்துக்கு போக தயாரானவன் அப்படி நினைத்திருப்பானா என்ற கேள்வியையும் அது எனக்குள் எழுப்பியது. புலம்பெயரும் இலக்குடன்
முகவர்களை மட்டும் நம்பி சட்டவிரோதமாக பயணிக்கும் சிலர் பெரிய இடர்கள் எதுவுமின்றி அவர்களின் இலக்கை அடைகிறார்கள். ஒரு சிலர் எல்லைகளில் வைத்து கைது செய்யப்படுகிறார்கள். வேறு சிலர் காணாமல் போகிறார்கள். அதற்குள் மரணித்து போபவர்களும் அடங்குவார்கள். இன்னும் சிலர் வருடக்கணக்காக எங்கெல்லாமோ அலைந்து முடிவில் தங்களின் இலக்கை அடைகிறார்கள். கொழும்பை விட்டு வெளியேறிய நேரம் முதல் முகம் கொடுக்க வேண்டியிருந்த பல்வேறு இன்னல்களை மீறி வேறுபட்ட பாதைகளில் ஒவ்வொரு முகவர்களுக்கூடாக 5 வருடங்களாக பயணித்து ஒருவாறாக கனடாவுக்கு வந்து சேர்கிறான் நிஷாந்த். அவனின் பயணத்தின் போது ஒரு வங்கி கொள்ளைக்காரன், பாலியல் பலாத்தகாரம் செய்த ஒரு சிங்கள இளைஞன் என வேறுபட்ட பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்ட நபர்களுடன் அவன் அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இருப்பினும் குடும்பத்தை தேடு செல்லும் சந்திரமாமி, கணவருடன் மீள இணைவதற்காக பயணிக்கும் ஈஸ்வரி, அவனின் சிந்தனைகளில் மாற்றம் விளைவித்த அம்பிகாவதி மாஸ்டர், அவனுக்குள் காதல் உணர்வை விதைத்த அகல்யா, அவனுடன் கனடாவுக்கு கூட பயணம் செய்த சகுந்தலா, டொரண்டோவில் உள்ள உணவகம் ஒன்றில் அவனுடன் கூட வேலை செய்த ஆச்சி என அவன் நெருங்கி பழகியவருடான அவனின் ஊடாட்டங்களையும் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் தான் நாவல் அதிகமாக விவரிக்கிறது. உக்டைனில் நிஷாந்த் இருந்தபோது அந்த வீட்டில் ஒரு கொலை நடக்கின்றது. போலீஸ் வந்து அங்கிருந்த அனைவரையும் வாரி சென்று காவல் நிலையத்தில் வைத்து தாக்குகிறது. அதன் பின் அறைக்கு மீண்டும் திரும்பியவர்கள் காயத்துக்கு மறந்துட்டபடி முதலில் பார்த்து கொண்டிருந்த தொட்டால் சினங்கி என்ற தமிழ் படத்தை விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறார்கள் என்பது பல வகைகளில் எனக்கு விசித்திரமானதாக தெரிந்தது. மனத்தகப்பை கையாளும் விதம் ஆளுக்கு ஆள் வேறுபடுகின்றது என்பது உண்மைதான். ஆனால் அத்தனை பேரும் ஒரே மாதிரியினர்களாக இருந்திருப்பார்களா என்பதே என் கேள்வியாக இருந்தது. அதே போல பகீரதன் என்னும் போராளி கழுத்தில் தொங்கும் சயனர் கொப்பியை நீவியபடி, பார் சாப்பிடமுண்டா கூட இத்தனை வழி இருக்கு, அப்போ வாழ எத்தனை வழி இருக்கு என சொல்வதும் முரணாக இருந்தது. இப்படியான இன்னொன்று, நிஷாந்த் போக வேண்டிய பயணத்தில் அவனின் பெயரை கொண்ட இன்னொருவன் தந்திரமாக சேர்ந்து கொள்கிறான். ஆனால் பயணம் முடிய முதலே வழியில் கைது செய்யப்படுகிறான். பின்னர் சிறையிலிருந்து அவன் நிஷாந்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். அதில், உனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை அனுபவிப்பது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக கூட இருக்கின்றது என்று இருக்கிறது. வேலையை அனுபவிப்பது எனக்கு மகிழ்ச்சி என சொல்வது எவ்வளவு யதார்த்தமானது என்பது எனக்கு தெரியவில்லை. அத்துடன் கனடாவில் என்ன பெயரில் வாழ்கிறார் என்பது அந்த 50 வயது ஆட்சிக்கு தெரியாது என்பதும் ஏற்கக்கூடியதாக இருக்கவில்லை. இதில் இருக்கும் ஆப்பிரிக்கர்கள் நல்லவர்கள் என்ற பொதுமைப்படுத்தல் மற்றும் அதிகாரிகளை இழுத்து சென்ற போது படிப்பறிவில்லாத கிராமப்பெண் போல் அவள் கெஞ்சினாள், பெண் முடிவு எடுத்த பின் தான் சிந்திப்பாள் போன்ற வகை மாதிரிகளை எழுத்தாளர் தவித்துக்கலாம் என எனக்கு தோன்றியது. மேலும் ஏமாலி போன்ற எழுத்துப்பிழைகள், பேச்சு வழக்குக்கு மாறான காசுகளை பறித்த, தலைமுடிகள் வளர்ந்து கிடந்தன போன்ற சொற்பிரயோகங்கள், ஆச்சி வேலை செய்வார் என உயர்திணையில் சொல்லிவிட்டு பின்னர் வீட்டு திறப்பை கழுத்தில் சங்கிலி போல அணிந்திருக்கும் என அகுரிணையில் முடியும் வசனங்கள் போன்ற இலக்கண பிழைகள் இந்த நாவலில் விரவி கிடக்கின்றன. அவ்வாறே இதில் வெறும் நிக்கல், நிக்கல் என்றால் 5% கனடா நாணயத்தின் பெயர், நிக்கல் என்றால் எத்தனை சதவீதம் விகிதம், செத்துத்தான் இறந்தார், நல்லா இறந்து விட்டாரா என தொட்டு பார்த்தார் போன்ற வளமைக்கு மாறான சில மொழி பயன்பாடுகள், அகல்யா வயிற்றில் தூங்கிக் கொண்டிருந்தார், குப்புறப்படுத்தால் என சொல்ல வந்திருப்பாரோ தெரியவில்லை போன்ற நேரடி ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வாசிப்புக்கு இடைஞ்சல் செய்தன. மேலும் கேள்வியை மொழிபெயர்க்கும் போது பதிலை மொழிபெயர்ப்பாளர் சொல்லி தந்துடுவார், அதனால் அகதி கோரிக்கை சுலபமாக முடிந்தது என ஆட்சி சொல்வதாக இந்த நாவலில் வருகின்றது. இது அந்த தொழிலின் நெறிமுறைக்கு இழுக்கு ஏற்படுத்தும் மிகப்பெரிய குற்றம் என்பேன். கேட்டதை திருப்பி ஒப்புவிப்பது தான் மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் வேலை என்பதுடன் அகதி கோரிக்கைகளுக்கான வழக்குகள் யாவும் பதிவு செய்யப்படுபவை என்பதுதான் உண்மை.
கதை என்றாலும் கூட இப்படியான விடயங்களை பிழையாக எழுதுவது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகின்றது என்பதே என் அபிப்பிராயமாகும். இவற்றை விடுத்து நாவலின் சிறப்பை நோக்கினால், நாகரிகத்தை ஆரம்பித்து வைத்தது நீல அளவுதான் தம்பி. எகிப்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தொடங்கிவிட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வில்லியம் என்ற அரசன் இங்கிலாந்து முழுவதையும் அளந்து எழுதி வைத்து விட்டான். எத்தனை பெரிய வேலை அது! பதப்படுத்திய ஆட்டுத்தோளில் சிவப்பு கருப்பு மைகளால் எழுதி இன்றைக்கும் அது பாதுகாக்கப்படுகிறது. லண்டன் மியூசியத்தில் இருக்கிறது. அதை எப்படியும் இறந்து போவதற்குள் பார்த்து விட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை என்று சரித்திரத்தையும், உயிரிலும் காமம் பெரிதென குறுந்தொகை தலைவி ஒருத்தி கூறும் இலக்கிய பாடல் போன்ற விடயங்களையும் கதைக்குள் அவர் இயல்பாக இணைத்திருப்பது பாராட்டத்தக்கது. சூடாய் போன கோப்பையை குடித்தா முகம் கோணலாக இருக்குமே, அப்படி ஒரு பேய் அறைந்த தோற்றம். 1 மைல் தூரத்தில் உள்ள மூளைக்கு செய்தி போய் பதில் வருவது போல பதில் சொல்ல அவ்வளவு நேரம். எறும்பு ஊர்வது போல வியர்வை. ஆச்சரியத்தில் மீனின் வாய் போல சத்தம் இல்லாமல் வாய் திறந்து மூடியது. மந்திரவாதி வாயிலிருந்து ரிபன் வருவது போல அவர் தொடர்ந்து கதைப்பார். சூரியன் மேகத்தை முற்றிலுமாக கைப்பற்றிய பின் அவன் எழுந்தான். இதயம் இயக்க விதிகளை மாறி தாறுமாறாக துடித்தது போன்ற ஆனா முத்திலிங்கம் அவர்களின் புதுவிதமான உவமைகள் வாசிப்பதற்கு நன்றாக இருந்தன. அவ்வாறே வாக்கு போட்டா ஏஜெண்ட தெரிவு செய்தம், அவரல்லவா உண்மை தெரிவு செய்த போன்ற விரக்தி மிகுந்த ஜதார்த்தங்களும் இடையிடையே அழகாக சொல்லப்பட்டுள்ளன. ஏஜென்ட் எச்சரிக்கை மிகுந்தவர், நஞ்சை குடிப்பதற்கு முன்னர் அதன் போத்தலின் முடிவை சரிபார்ப்பவர் என இடையிடையே இளைந்தோடும் நகைச்சுவையும் இதில் உண்டு. அவ்வாறே உனக்கு பிடித்த நெத்தலி குழம்பு வைத்தேன், ஆனால் என்னால் ஒரு வாய் கூட உண்ண முடியவில்லை என அம்மாவின் பாசத்தை காட்டும், அறையை நிறைத்துவிடும் மீசையில் டைப் பண்ணும் போது முழங்கையை விரித்தால் அது அறைக்கு வெளியே வந்துவிடும் என எள்ளலுடன் கூறும் விவரிப்பென குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பகுதிகளும் இதில் உள்ளன. அத்துடன் மனித நேயத்தை காட்டும் சில கட்டங்களும் இதில் அழகாக பொருந்தியிருக்கின்றன. சந்திரமாவி வருத்தமுற்று அல்லல் படும் போது நிஷாந்த் தான் அவருக்கு உதவி செய்கிறார். ஒரு கட்டத்தில் குறுந்தொகை பாடல்களில் ஒன்றான ஜாயும் நியாயும் ஜாராகியரோ என்ற பாடலின் கருத்தை நிஷாந்திடம் பகிரும் அவர், எங்கோ இருந்து வந்த அவர்கள் இப்படியாக சேர்ந்திருக்கிறார்களே என உணர்ச்சி வசப்படுகின்றார். காதலில் வருவது மட்டும்தான் அன்பல்ல, யாரென்று முன்பின் தெரியாத இன்னொரு உயிரிலும் அப்படியோர் அன்பு வரலாம் என கூறும் வகையில் இப்படி ஓர் உறவை காட்டியிருந்தது சிறப்பாக இருந்தது. இதே போல மனிதநேயத்தின் உச்சத்தை காட்டும் சம்பவம் ஒன்றும் இதில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. பெல்ஜியத்தில் உள்ள கோப்பி கடை ஒன்றுக்கு போன நிஷாந்தும் இன்னும் இருவரும் தங்களிடம் இருந்த சில்லர்கள் எல்லாவற்றையும் கொட்டி எண்ணி பார்ப்பதை நிலத்தை துடைத்துக் கொண்டிருந்த ஒரு முதிய பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் அவர்களையே பார்ப்பது அவர்களுக்கு திகிலை கொடுக்கின்றது. ஆனால் அவளோ அவர்களின் பசி அறிந்து ரொட்டியும் பழமும் கொடுத்து அவர்களின் களைப்பை போக்குகிறாள். இனம் மொழி நாடு என அனைத்திலும் அவர்களிருந்து வேறுபட்ட அந்த பெண்ணின் மனிதாபிமான செயல் வாசகர்களுக்கு அவர்கள் சந்தித்திருந்த இப்படியான பரந்த மனமுள்ள நல்ல மனிதர்களை அது நினைவுபடுத்த தவறமாட்டாது. ஒரு முறை பயணத்தில் நிஷாந்த் பிடிபடும் போது எப்போதும் உன்னுடன் இருக்க வேண்டும் என நிஷாந்துக்கு சொல்லிக் கொண்டிருந்த அகல்யா தான் தப்புவதற்காக தனக்கு அவன் யார் என்றே தெரியாத மாதிரி நடந்து கொள்கிறாள். அவளின் பயணம் வெற்றிகரமாக தொடர்கிறது. அதை தொடர்ந்து அந்த காதல் அழிந்து விடுகிறது. அது அவனை மிகவும் கவலை கொள்ள வைக்கிறது. அவள் அப்படி செய்ததை அவனால் நம்ப முடியாமல் இருக்கிறது. பின்னர் கனடாவில் தனித்திருக்கும் பிள்ளைகளிடம் சேர்வதற்காக துடிப்புடன் வந்த சகுந்தலாவுக்கு விமான நிலையத்தில் பிரச்சனை ஏற்படும் போது கூட வந்த அவனும் அதே போலவே நடந்து கொள்கிறான். இந்த நிகழ்வுகளின் மூலம் உயிர் வாழ்தலுக்கு ஆபத்து ஏற்படும் போது வாழ வேண்டும் என்ற பெரு விருப்பு மீதி யாவற்றையும் மேவிவிடும் என்ற நிதர்சனம் காட்டப்பட்டுள்ளது. நெதர்லாந்துக்கு போயிருந்த போது அந்த அழகான நாட்டை வைத்துக் கொண்டு
ஏன் அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்களின் இருப்பை பாதித்த இன்னும் தீயாக எரிந்து கொண்டிருக்கிற இன பிரச்சினைக்கு வித்திட்டனர் என்ற கோபம் என்னுள் தோன்றியது. இன்னொரு பக்கத்தில் எங்களை போன்றவர்களை சுரண்டியதால் தான் அந்த நாட்டினை அவர்களால் அத்தனை வளமானதாக்க முடிந்ததா என்ற கேள்வியும் எழுந்தது. உள்ளாந்தர்களில் எனக்கு வந்த அந்த கோபத்தை விட மிகவும் அதிகமான கோபமும் ஆவேசமும் கொண்ட ஒரு பாத்திரமும் இந்த நாவலில் வருகிறது. அவர்தான் ஜெர்மனியில் அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மஜிஸ்ட்ரேட். இலங்கையில் அவர்களின் அரசாட்சியை எதிர்த்தமைக்காக பூட்டனின் சொத்துக்களை பறிமுதல் செய்திருந்த உள்ளாந்தரை பழி வாங்குவதற்காக நெதர்லாந்திலும் தன்னை அகதியாக பதிந்து அந்த அரசிடமிருந்தும் பணத்தை அவர் வசூல் செய்கிறார் என்றும் அந்த பணத்தின் ஒரு பகுதியை அவரின் அம்மாவின் பெயரில் நடக்கும் அனாதை இல்லத்துக்கு அவர் அனுப்புவதாகவும் இந்த நாவலில் காட்டப்பட்டிருப்பது நல்லதொரு கற்பனையாக எனக்கு தோன்றியது. கடவுள் தொடங்கிய இடம் திடீரென முடிவுக்கு வருகிறது. கணவருடன் இணையவிருந்த ஈஸ்வரிக்கு அவள் நிஷாந்துடன் வாழ்ந்த வீட்டில் காதலன் ஒருவன் இருந்ததாகவும் அதனால் நிஷாந்துக்கும் அந்த காதலனுக்கும் ஒரு நாள் சண்டை நிகழ்ந்தது என்றும் நாவலில் காட்டப்பட்டிருந்தது. பின்னர் முடிவில் அவள் மனம் மாறி சிறப்பாக கணவனுடன் வாழ்வதாகவும் நிஷாந்துக்கு உதவி செய்ய முன் வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த திடீர் 180 பாகை திருப்பம் எப்படி நடந்தது என்பது காட்டப்படவில்லை. இதே போல உக்ரைனில் இருக்கும் போது அதே சம்பவத்துக்காக ஏஜென்டினால் அறையிலிருந்து துரத்தப்படும் நிஷாந்த் எப்படி மீளவும் அந்த அறைக்கு சென்றார் என்பதும் தெளிவாக சொல்லப்படவில்லை. கனடாவின் ஜூகோன் மாகாணத்தில் உள்ள தேலோன் பள்ளத்தாக்கினை கடவுள் தொடங்கிய இடம் என அழைப்பார்கள் என்றும் அந்த இடத்தின் பெயரை கொண்ட ஈஸ்வரியின் கணவரின் கம்பெனியின் ஓட்டோ வாக்கலையில் வேலை பெற்று சென்ற நிஷாந்த் அந்த கட்டிடத்தின் கதவை திறப்பதற்காக துளியை நோக்கி திறப்பை கொண்டு சென்ற போது எங்குமே இருட்டாகி விடுகின்றது என 2003 ஆகஸ்ட் 14 தேதி ஒன்டாரியோ முழுவதையும் ஸ்தம்பிக்க வைத்த மின்வெட்டுடன் கதை நிறைவடைகின்றது. அந்த மின்வெட்டு உண்மையிலேயே பிற்பகலில்தான் நிகழ்ந்திருந்தது, ஆனால் அது மாலை நேரத்தில் நிகழ்ந்ததாக கதையில் வருகின்றது. அப்படி ஒரு மின்வெட்டில் கதையை நிறைவு செய்ததன் மூலம் பிரச்சனைகள் பெறும், அவை எங்களை ஸ்தம்பிக்க செய்யும், பின்னர் அவை மறைந்துவிட நாங்கள் மீண்டெழுவோம், அதற்கு நிஷாந்தும் விதிவிலக்கல்ல என எழுத்தாளர் கூறுகிறார் என நான் நினைத்தேன். ஆனால் முடிவில் எழுதப்பட்டிருந்த கடவுள் தோன்றினார் என்ற வாசகம் என்னை குழப்பியது. எழுத்தாளர் ஒருவர் எதையோ யோசித்து எழுத அதனை வாசகர்கள் ஒவ்வொருவரும் பார்க்கும் பார்வை வேறுபட்டதாக இருப்பது உண்டு. அவ்வகையில் இந்த முடிவுக்கு வித்தியாசமான விளக்கமும் இருக்கக்கூடும். கடவுள் தொடங்கிய இடம் என்ற இந்த நாவலை எழுதுவதற்கு ஆனா முத்துலிங்கம் அவர்கள் நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறார் என்பது நன்கு தெரிகிறது. அத்துடன் நாவலுக்குள் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை, சூளை நோய் வந்த மரணிக்கே திலகவதியிடம் திரும்பி செல்லும் கதை என சமய கதைகளும் வேறு சில வரலாற்று நிகழ்வுகளும் கூட சேர்க்கப்பட்டுள்ளன. பல கிளைக்கதைகளும் நிறைய கதாபாத்திரங்களும் கொண்ட இந்த நாவலை ஒட்டு மொத்தமாக பார்க்கும் போது இதில் இடம்பெற்றிருந்த நிகழ்வுகளோ சித்தரிக்கப்பட்டிருந்த பாத்திரங்களோ மனதை பாதிக்கும் வகையில் அமைந்திருக்காதது துரதிருஷ்டமே. பல்வேறு சோக நிகழ்வுகள் இந்த நாவலில் காட்டப்பட்டிருந்த போதும் கூட எதுவுமே சோகத்தை என்னில் ஏனோ ஒட்ட வைக்கவில்லை. திருப்பி படிக்க வைத்தால் அதுதான் சிறந்த கதை என முத்துலிங்கம் அவர்கள் சொல்வது போல நல்ல எழுத்து என்பது திரும்பி வாசிக்க தூண்ட வேண்டும், மனதில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். அவ்வகையில் சில சிறுகதைகளுக்கூடாக அவருக்கு கிடைத்திருந்த வெற்றி இந்த நாவலுக்கூடாக அவருக்கு கிடைத்திருக்கின்றதா என்பது கேள்விக்குறிதான். இருப்பினும் பல்வேறு அகதிகளின் துன்பங்களையும் தொட்டு செல்வதால் இது ஓர் அகதி இலக்கம் இலக்கியம் என்ற வகையில் முக்கியமானதாக அமைகிறது எனலாம். கொக்குவில் எனும் ஒரு யாழ்ப்பாண கிராமத்தில் பிறந்தான முத்துலிங்கம் அவர்களின் கதைகளில் இருக்கும் இள்ளலும் மொழி நடையும் பலராலும் வியந்து பேசப்படுவதாக இருக்கின்றது என்பது உண்மையே. மற்ற பற்றனக்குன்றி என்ற இவரின் கதையில் வீட்டிலே நாவல் படித்தால் ஐயாவுக்கு பிடிக்காது என கதை சொல்லி ஓரிடத்தில் கூறுகிறார்.
கதை வாசித்தல் படிப்பில் கவனத்தை செலுத்துவதை குறைத்துவிடும் என்பதுதான் இலங்கை தமிழ் பெற்றோரின் பொதுவான அபிப்பிராயம். ஒரு காலத்தில் ஆனா முத்துலிங்கம் அவர்கள் உலகம் பூராவும் உள்ள பெரும்பாலான தமிழர்களால் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளராக இருப்பார் என்பதை அவரின் ஐயா அன்று அறிந்திருந்தால் என்ன கூறியிருப்பார் என்ற சிந்தனையுடன் என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆனா முத்துலிங்கம் எழுதிய கடவுள் தொடங்கிய இடம் என்ற புத்தகத்தை அருமையாக நீங்கள் அதில் இருக்கிற நிறை குறைகளையும் பார்த்து அந்த புத்தகத்தை விமர்சித்திருந்தீர்கள். நன்றி திருமதி ஸ்ரீரஞ்சினி விஜயேந்திரா அவர்களை. உங்களை நேரத்தை பொருட்படுத்தாமல் கனடா நாட்டில இருந்து வருகிறந்து மீண்டும் நம்மோடு சந்தித்துக் கொண்டதமைக்காக பைந்தமிழ் சாரல் சார்பிலே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். அடுத்த நிகழ்வுக்கு வருபவர் இந்த அரங்குக்கு வருகின்றார். லண்டனில் வசித்து வரும் திரு கோகுல ரூபன் ஓங்காரநாதன் அவர்கள் இளை கலைமாமணி பட்டம் பெற்றவர். தமிழ் சிறப்பு பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்தில் பெற்று பின் முது கலை